children. I hope that you all fine. Now we are going to see the subject Max, and the name of the chapter is Play with Pattern, and the chapter number is 10. Okay, wow. Play with Pattern. இப்போ patterns கூட play பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம pattern பார்க்கலாம். பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்புடு வயர்ஸ். இந்த மாதிரி வயர்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த கம்பி வேலிலாம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ கம்பி வேலி கட்டும் போது இந்த மாதிரி வயர்ஸ் கட்டுவாங்க. கிரில்ஸ், இந்த விண்டோ, நமக்கு விண்டோ வைக்கும்போது இந்த மாதிரி கிரில்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னேக். ஸ்னேக் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கோம். ஸ்னேக்கில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஸ்னேக்குக்கும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லுக் அரவுண்ட் யூ அண்ட் லிஸ்ட் த்ரீ திங்ஸ் இன் விச் யூ ஃபைண்ட் சம் பேட்டர்ன்ஸ். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பொருளில் ஏதாவது ஒரு மூணு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி ரைட் பண்ண சொல்கிறாங்க. ரைட் பண்ணலாமா? எஸ், ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேர்ஸ். ஸ்டேர்ஸ்ல என்னது? ஸ்டேர்ஸ்னா மாடி படி இருக்குது இல்லையா, அது. நெக்ஸ்ட்டு ஜிராஃபி. ஜிராஃபி தெரியும் இல்லையா? ஜிராஃபி மேலே அதோட பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீப்ரா, ஓகேங்களா? ஜீப்ராவும் பார்த்தீங்கன்னாலும் அது மேலே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரா சம் பேட்டர்ன் வித் யூஆர் வித் யூ ஹாவ் ஃபவுண்ட் அரவுண்ட் யுவர் செல்ஃப். அதாவது பேட்டர்ன் உங்களை சுற்றி இருக்கு இல்லையா, உங்களை சுற்றி இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் ஏதாவது ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் ஏதாவது இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா? அதை நீங்களே பண்ணிக்கலாம், ஓகே குட். அப்படி இல்லைனாலும் அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்டார்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ஸ் படிக்கட்டு இருக்கு இல்லையா, படிக்கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜிப்ரா கிராசிங் போடலாம், ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு ஹலோ, ஆம் பல்லவி. I live in Jaipur. My city is known for clocks which block prints have a look at same of the block print design made by my mother. சொல்கிறாங்க, இவங்க பேர் பல்லவி. இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிங்க் சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்கள் சிட்டி எதுக்கு ரொம்ப பேர் போனது அப்படின்னு பார்த்தா துணிக்கு. அது எந்த மாதிரி துணினா பிரிண்டட் கிளாத்ஸ்க்கு ரொம்ப பேர் போனது. எங்கள் அம்மா இதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஷீ மேக்ஸ் தீஸ் டிசைன்ஸ் பை யூஸிங் பிளாக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது அவங்க அவங்க மதர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பிளாக்ஸை யூஸ் பண்ணி திருப்பி திருப்பி ஒரே மாடல், அதை வேணால் வேறு வேறு டைரக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க, தெரியுதா? சேம் மாடல் பட் ஆனால் டைரக்ஷன்ஸ் வேறு வேறு போட்டிருக்காங்க. ஒன் டே ஐ காட் ஹோல்ட் ஆஃப் த பிளாக்ஸ் அண்ட் மேட் ஏ பியூட்டிஃபுல் டிசைன். அடுத்தது அவளும் அந்த பிளாக்ஸை வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. யூ வில் சீ திஸ் டிசைன் ஹவ் பீன் மேட் பை யூஸிங் த சேம் பிளாக் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். கேன் யூ சீ எ பேட்டர்ன் இன் த வே ஈச் பிளாக் இஸ் ரிப்பீட்டட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளாக் ஒரே மாதிரி தானே, பிளாக்னால் அந்த டிசைன் இருக்குது இல்லையா, அந்த டிசைன் ஒரே மாதிரி இருக்குதா இல்லை வேறு மாதிரி இருக்குதா? ஆனால் பேட்டர்ன் வந்து ரிப்பீட், ஒரே பேட்டர்னில் வந்துருக்குதா, மாற்றி மாற்றி போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா எஸ் த பிளாக் த சேம் பிளாக் ஹேஸ் பீன் யூஸ்டு. அதாவது எஸ் கரெக்டு தான், அந்த சேம் பிளாக் யூஸ்ட் ஒன்ஸ் இன் அப்வர்ட் டைரக்ஷன். அதாவது ஒன்று வந்து மேல் நோக்கி இருக்குது, தெரியுதா? ஒரு டைரக்ஷன் மேல் நோக்கி இருக்குது, இன்னொரு டைரக்ஷன் கீழ் நோக்கி இருக்குது. அடுத்த டைரக்ஷன் மேல் நோக்கி அப்வர்ட் அண்ட் அனதர் ஒன் மோர் டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட். தென் ஒன் அப்வர்ட், தென் ஒன் டவுன்வர்ட், ஓகேவா? ஸோ அப் அண்ட் டவுன். அப்போ ரெண்டு டைரக்ஷன் சேம், பிளாக் வந்து சேம் தான், பட் ஆனால் அதோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தா அப்வர்டும் டவுன்வர்ட்ஸ்லையும் இருக்குது, ஓகேவா? தென் த சேம் இஸ் ரிப்பீட்டட், அதே தான். ஆனால் இதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு அப் அண்ட் டவுனில், ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் இன் எ பேட்டர்ன். பேட்டர்ன்ஸ்ல நிறைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா. ஐ ஹாவ் மேட் சம் பேட்டர்ன் ஆஃப் பிக்சர்ஸ். ஐ ஹவ் சீன் எ ரூல் ஃபார் ஈச் பேட்டர்ன். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நான் ஒரு விதமான ரூல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் சொல்கிறாங்க. த ரூல் ஆஃப் திஸ் பேட்டர்ன் இஸ் தேர் இஸ் ஒன் கேர்ள் ஆஃப்டர் எவ்ரி டூ பாய்ஸ் தென் திஸ் இஸ் ரிப்பீட்டட். இந்த பேட்டர்னோட ரூல் எப்படி இருக்குது அப்படின்னா, டூ பாய்ஸ் நிற்கிறாங்க, நிற்கிறாங்களா, டூ பாய்ஸ் ஒன் கேர்ள், டூ பாய்ஸ் ஒன் கேர்ள், டூ பாய்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கேர்ள், இந்த மாதிரி ரூலில் இந்த பேட்டர்ன் இருக்குது, ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் திஸ் பேட்டர்ன் தேர் இஸ் ஒன் ஆரோ அப் அண்ட் ஒன் டவுன்.
then this is repeated. அதே மாதிரி இந்த பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படினா ஒரு ஆரோ அப்வர்ட்ல இருக்கு, ஒரு ஆரோ டவுன்வர்ட்ல இருக்கு, ஒரு ஆரோ அப்வர்ட்ல இருக்கு, ஒரு ஆரோ டவுன்வர்ட்ல இருக்கு. ஸோ இது ஒரு விதமான பேட்டர்ன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் டைம் பார்க்கலாம். கிவன் பிலோ ஆர் சம் பேட்டர்ன்ஸ், கீழே நமக்கு சம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸை எப்படி இதை கண்டினியூ பண்ணி ரைட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபிகர் அவுட் த ரூல்ஸ் ஃபார் ஈச் அண்ட் கண்டினியூ த பேட்டர்ன். அதாவது இங்கே பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் எந்த கலரில் கொடுத்துருக்காங்க? ப்ளூ கலர். அண்ட் ஒன் மோர் பார்ட் எந்த கலர் கொடுத்துருக்காங்க? பிங்க் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த கலரில் இருக்குது? ப்ளூ, பிங்க், ப்ளூ, பிங்க். அப்போ நெக்ஸ்ட் எந்த பார்ட் எந்த கலரில் வரும்? இந்த பார்ட் எந்த கலரில் வரும்? ப்ளூ கலர். நெக்ஸ்ட் பார்ட் எந்த கலரில் வரும்? பிங்க் கலர், ஓகேவா? ஸோ ஒரு பார்ட் ப்ளூ கலர், ஒரு பார்ட் பிங்க் கலர், அந்த மாதிரி ரூலில் வருது அது. பி பார்த்தோம்னா பியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏஏ பி, ஏஏ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன இருக்கிறதுக்கு போய் கண்டினியூ பண்ணணும்? திருப்பி நம்ம ஏஏ பி அப்படின்னு கண்டினியூ பண்ணி இதில் ரைட் பண்ணணும், ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் தேர்டு, ஒரு பெட்டல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாரில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் கொடுத்துருக்காங்க, அடுத்தது பார்த்தா த்ரீ பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது பார்த்தா ஃபைவ் பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன் த்ரீ ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்? ஒன், நெக்ஸ்ட்டு த்ரீ, நெக்ஸ்ட்டு ஃபைவ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராயிங் இருக்குது. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இதை ஃபோராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே, நெக்ஸ்ட் இந்த சைடில், லெஃப்ட் சைடில், நெக்ஸ்ட் டவுன்வர்டு, நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நாம் அதே மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எந்த சைடில் இருக்குது? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு எந்த சைடில் இருக்குது? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு அப்வர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாக்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. தேர்ட் பாக்ஸ் டவுன்வர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாக்ஸ் ரைட் சைடில் இருக்குது, ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஷேப்பை நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஒரு ஷேப்பை நீங்களே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகே? குட். நெக்ஸ்ட்டு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட். மார்னிங் கேட்குறாங்க, அதாவது மார்னிங்க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஆஃப்டர்நூன் தான் வரும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என்ன வரும்? ஈவினிங் தான் வரும். ஈவினிங்க்கு அப்புறம் என்ன வரும்? நைட் தான் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு இங்கே மார்னிங் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஆஃப்டர்நூன், ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நைட் ரைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ரோயிங் பேட்டர்ன், ஐ ஹாவ் மேட் எ நியூ பேட்டர்ன் சொல்கிறா. க்ரோயிங் பேட்டர்ன், வளர்கிற பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் ஒன்று அப்வர்ட், ஒன்று டவுன்வர்ட், அப்புறம் டூ அப்வர்ட், டூ டவுன்வர்ட், நெக்ஸ்ட்டு த்ரீ அப்வர்ட், த்ரீ டவுன்வர்ட், அப்போது நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? ஃபோர் அப்வர்ட், ஃபோர் டவுன்வர்ட், அப்புறம் ஃபைவ் அப்வர்ட், ஃபைவ் டவுன்வர்ட், ஓகே? இப்படி தான் இதை ரைட் பண்ணணும். பட் திஸ் பேட்டர்ன் கீப் இன் க்ரோயிங், இட் டஸ் நாட் ரிப்பீட். அப்போ இது க்ரோயிங் வளர்ந்துகிட்டே தான் இருக்குதே தவிர ரிப்பீட் ஆகி ஒன்றே திருப்பி திருப்பி வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட், இட் டஸ் ஹாவ் எ ரூல் அப்படிக்கு இவன் சொல்கிறான். அதனால் என்ன? ஸோ வாட், அதனால் என்ன? இதுக்கு அந்த இதுக்கு ஒரு விதமான ரூல் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கேன் யூ சீ த ரூல் அண்ட் கண்டினியூ த பேட்டர்ன், உங்களால் இந்த ரூலை பார்த்துட்டு இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமா? முடியும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டு நம்பர் பேட்டர்ன், ஓகே குட். நம்பர் பேட்டர்ன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்பர் பேட்டர்ன்னா நம்பரை வச்சு இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத ரைட் பண்ணுறது அப்படின்றது தான், ஓகே குட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். வில் சி இந்த பார்ட் டூ வீடியோ. தேங்க்யூ.